இந்த வீடியோவில் நம்ம லோக்கல் கவர்மெண்ட்டில் மெயினாக பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டிஸ் இந்த டாபிக் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி பஞ்சாயத்து ராஜ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து முனிசிபாலிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டாபிக் 11 தான் வருது. ஓகே, இங்கே வந்து நமக்கு லோக்கல் கவர்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் என்ற டாபிக் வந்து சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டாப்பிக்கில் நம்ம மெயினாக என்னென்ன சப் டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம்னா, நான் சொன்னேன் எந்த டாப்பிக்காக இருந்தாலும் அதனோட பேசிக்கான விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கோங்கன்னு. நெக்ஸ்ட்டு இப்போ பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டிஸ் இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து எப்படி எவால்வ் ஆகி வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அட் ப்ரெசண்ட் இதில் நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயத்த பஞ்சாயத்து ராஜில் 73rd அமெண்ட்மெண்ட் 1992 அண்ட் முனிசிபாலிட்டிஸில் 74th அமெண்ட்மெண்ட் 1992 நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுற சிஸ்டம்ஸ் எல்லாம் இதில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் ஜென்ரலாக இந்த அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் இது எதுக்காக மெயினாக அப்படின்னு பார்த்தா, அர்பன் ஏரியாஸை கவர்னன்ஸ் ரூல் பண்ணுறதுக்கு. இப்போ எப்படி நம்ம ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம், அதே மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்தந்த ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சென்ட்ரலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருக்கிற மாதிரி அந்த லோக்கல் ஏரியாஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு அர்பன் ஏரியாவில் இருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி ஏரியாஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து வேணும். ஸோ நகர்ப்புற உள்ளாட்சி அரசு. ஸோ அதுக்கு வந்து மக்களால் இதுக்கான எலெக்ஷன்ஸ் தான் கூட நடந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் இதில் பிரதிநிதியாக வந்து ஆட்சி செய்கிறாங்க. ஸோ இதை பற்றி இதுக்கான கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது எல்எம் சிங்வி கமிட்டி 74th அமெண்ட்மெண்ட் 1992. ஸோ ஜென்ரலாக பார்ட்டு ஆர்டிக்கல் சோர்ஸ் வந்து பார்க்க சொல்லுவேன். ஸோ பார்ட் வந்து பார்த்திங்கன்னா 9A, பஞ்சாயத்து வந்து 9, ஆர்டிக்கல் வந்து 243P2 243ZZ. இதே பஞ்சாயத்து வந்து 243A 243O. ஸோ சோர்ஸ் இங்கே வந்து ஜென்ரலாக இதெல்லாமே பிரிட்டன் கான்செப்ட் தான். ஸோ ஸ்கெடியூல் வந்து பார்த்தோன்னா இது 12th ஸ்கெடியூல் அண்ட் இதில் வந்து 18 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் எக்ஸாம் பேஸ்ட் ரொம்ப முக்கியம். எப்படி இது எவால்வ் ஆகி வந்துருக்கு? இந்த பிரிட்டிஷ் ரூலில் பஞ்சாயத்து ராஜுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரலனாலும் இந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸில் வந்து 1687-88 வந்து உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1726 வந்து பார்த்திங்கன்னா பம்பாய் கல்கத்தா. ஸோ இதுதான் அந்த பீரியடில் இருந்த முக்கியமான பிளேசஸ் நமக்கு வந்து தெரியும். ஸோ அந்த பீரியடில் இங்கே தான் வந்து இந்த மாநகராட்சி என்றதை கொண்டு வந்திருக்காங்க. 1687-88 மெட்ராஸ் ரொம்ப முக்கியம், 1726 பம்பாய் அண்ட் கல்கத்தா. நெக்ஸ்ட் வந்து லார்ட் மேயோ, இவர் வந்து 1870 வந்து இந்த பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிக்கான ஃபினான்ஸ் சப்போர்ட் வந்து தரணும்ன்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருப்பார். லார்ட் ரிப்பன் 1882. ஸோ இவர் தான் நமக்கு தெரியும் ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னு, ஏன்னா இதுக்கான ஒரு தனி அங்கீகாரம் கொடுத்தது இவர் தான். ஸோ மேக்ன கார்ட்டா ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இதுக்கான எல்லா விஷயத்தையும் ப்ராப்பராக அலைன் பண்ணி கொடுத்தது லார்ட் ரிப்பன் தான் 1882. ஸோ இவரை வந்து உள்ளாட்சி அமைப்பின் தந்தைன்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு அப்போ வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் ரிசர்வ் சப்ஜெக்ட் அப்படின்னு பிரித்தாங்க. உள்ளாட்சி அமைப்புகள் இந்திய அமைச்சரின் பொறுப்பின் கீழ் மாற்றப்பட்ட பகுதியாக மாறியது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்தியன் மினிஸ்டர்ஸ் கீழே வந்தது. ஸோ அதில் வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகள் என்றது வந்திருக்கும். 1919 ஆக்ட் வந்து நம்ம ஜென்ரலாக இரட்டை ஆட்சின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 1924 வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டான்மெண்ட்னால் என்னென்னா மெயினாக இந்த மிலிட்ரி இருக்கிற பீப்புள் அவங்க கவர் பண்ணுற ஏரியாஸை கண்டான்மெண்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆக்ட் வந்து 1924 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படி தான் சின்ன சின்ன இனிஷியேட்டிவாக இது வந்து டெவலப் ஆகி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இதில் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு
ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட் கேட்டகரியில் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. உள்ளாட்சி அமைப்புகள் ஒரு மாகாண ஆட்சி பகுதியாக அறிவிக்கப்பட்டது. ஸோ 74th அமெண்ட்மெண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு பேசிக்கான லேஅவுட்டு ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே கொடுத்தது. சென்ட்ரல்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் பண்ணுறது, டீசென்ட்ரல்னா அதுலேருந்து பிரியறது, கொஞ்சம் கொஞ்சமாக பிரியறது, சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்டு, ஸ்டேட்லேருந்து லோக்கல் கவர்மெண்ட் பஞ்சாயத்ராஜ், இந்த மாதிரி இதுக்கான ஸ்டேட்டஸ் கொடுத்தது இந்த 74th அமெண்ட்மெண்ட்டு தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான் பார்ட் 9A ஆர்டிகல் 243P2 243ZZ அண்ட் 12th ஸ்கெடியூல். இதில் வந்து 14 இதெல்லாம் இவங்களுடைய பொறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு 14 ஐட்டம். பஞ்சாயத்து ராஜில் எப்படி 29 அப்படின்னு பார்த்தோம், அதே மாதிரி முனிசிபாலிட்டியில் 18. அதே மாதிரி இவங்களுக்கான இந்த ஜஸ்டிசியபிள் பார்ட்டு, அதாவது நியாயமான அதிகார வரம்பு, இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டி எல்லாமே ஃபினான்ஸ்க்கு ஃபினான்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், எலெக்ஷனுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், மற்றபடி ஸ்டேட் சட்டமன்றம் இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறது தான் மேக்ஸிமம். ஓகே, இதில் வந்து இந்த முனிசிபாலிட்டிஸில் மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் 3 டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க, 3 டைப்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ நகர் பஞ்சாயத், முனிசிபல் கவுன்சில், முனிசிபல் கார்பரேஷன். ஸோ நகர் பஞ்சாயத் அப்படின்னா என்னென்னா ஒரு கிராமத்துலேருந்து நகரமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வர ஏரியாஸை நகர் பஞ்சாயத் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய பாப்புலேஷன் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 கிட்ட தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு முனிசிபல் கவுன்சில், இது வந்து ஒரு குட்டி அர்பன் ஏரியா. ஸோ இங்கே பாப்புலேஷன் வந்து ஒரு 1 lakh கிட்ட இருக்கும். நெக்ஸ்ட்டு முனிசிபல் கார்பரேஷன், இங்கே வந்து 3 lakh கிட்ட வந்து இருக்கும். இது வந்து லார்ஜர் அர்பன் ஏரியா, ஒரு பெரிய நகர்ப்புற பகுதியை வந்து மாநகராட்சி சொல்கிறாங்க. ஸோ நகர் பஞ்சாயத், முனிசிபல் கவுன்சில், முனிசிபல் கார்பரேஷன். ஸோ இந்த கவுண்டிங் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த முனிசிபாலிட்டி இது வந்து எப்போ எக்ஸிக்யூட் வந்திருக்கும், ஓரளவுக்கு ஃபார்மில் வந்திருக்கு பார்த்திங்கன்னா June 6, 1993. நெக்ஸ்ட் இந்த முனிசிபாலிட்டி இதனுடைய காம்போசிஷன் சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 243R, ஆர்டிக்கல் 243R. இதில் வந்து மெயினாக வந்து எலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது தான். ஸோ டைரக்ட் எலெக்ஷன்ஸ் தான். இதில் வந்து இந்த முனிசிபல் ஏரியாஸை வந்து வார்டாக வந்து பிரிச்சுக்கிறாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் இதுக்கான எலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த முனிசிபல் கார்பரேஷன் நம்ம பார்த்தோம்ல, இதனுடைய ஹெட்டாக யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா மேயர்ஸ் இருப்பாங்க. முனிசிபல் கவுன்சிலோடைய ஹெட்டாக யார் இருக்காங்கன்னா சேர்பர்சன் சொல்லுவாங்க. ஸோ சேர்பர்சன் சொல்லுவாங்க. ஸோ இதில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து டைரெக்டாக தான் வந்து எலெக்ஷன் மூலம் டைரெக்டாக தான் எலெக்ட் ஆகி வராங்க. ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் காம்போசிஷன் 243R. நெக்ஸ்ட்டு இதனுடைய வார்ட் கமிட்டி, வார்ட் கமிட்டிஸ் பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 243S. இது வந்து 3 lakhs ஆர் பாப்புலேஷன், அதுக்கு மேலே இருக்கிற இடத்துல தான் இந்த வார்ட் கமிட்டின்றதை செட்டப் பண்ணுறாங்க. மெயினாக நான் வந்து வார்ட் 3 lakh பாப்புலேஷன் இருந்தால் அது வந்து முனிசிபல் கார்பரேஷன் கண்ட்ரோலில் தான் வரும்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ரிசர்வேஷன், பஞ்சாயத்தில் இதே மாதிரி எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம், ரிசர்வேஷன் காம்போசிஷன் அந்த மாதிரி. இங்கே ரிசர்வேஷன் ஆர்டிக்கல் வந்து 243T, ஏபிசிடியில் ஆர்க்கு அடுத்து எஸ்ஸுக்கு அடுத்து டி வருது. ஸோ எஸ் தான் வார்ட் கமிட்டி, ஆருக்கு அப்புறம் டி. ஜென்ரலாக இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா 1/3 சீட்ஸ் ரிசர்வேஷன் வந்து விமனுக்கு வந்து போயிடுது.
அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கான ரிசர்வேஷன்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு பண்ணுறதா, அந்த அந்த இடத்தோட பாப்புலேஷன் பேஸ் பண்ணி எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன்ன்றதை தருவாங்க. நெக்ஸ்ட் டியூரேஷன், டியூ யூ அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜென்ரலாக இதெல்லாம் பஞ்சாயத்தில் பார்த்தா தான் 5 இயர்ஸு. அதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் 5 இயர்ஸ் முடியறதுக்கு முன்னாடி கலையப்பட்டதுன்னா 6 மந்த்துக்குள்ளே ஃப்ரெஷ் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி மறுபடியும் அந்த செட்டப் வந்து ஃபார்ம் ஆகணும். நெக்ஸ்ட்டு இவங்களுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஒரு செல்ஃப் கவர்மெண்ட்டாக இவங்க வந்து ரன் பண்ணணும். ஜென்ரலாக பஞ்சாயத்தில் என்ன பார்த்தோமோ அதே தான், இந்த பிளான்ஸ், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சோஷியல் ஜஸ்டிஸ் இதுக்கான ஒரு பிளானை வந்து ரெடி பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்புறம் இந்த 18 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸில் சொன்ன எல்லா டியூட்டியும் இவங்க வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இவங்களுக்கான ஃபினான்சஸ் எப்படி பிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, டேக்ஸு, டியூட்டி, ஃபீஸு, வரிகள், பணிகள், கட்டணம், இதை வந்து எய்தர் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களே போட்டு அவங்களே கலெக்ட் பண்ணி முனிசிபாலிட்டிக்கு ஷேர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சில டைம் முனிசிபாலிட்டிஸும் வந்து அவங்களே போட்டு அவங்களே கலெக்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்து அதை வந்து பிரிச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் இவங்களுக்கு வந்து மானியமும் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபண்டு, இதுக்காகன முனிசிபாலிட்டிக்குன்னு சில ஃபண்ட்ஸும் வந்து ஒதுக்கி தராங்க. ஸோ இதை பற்றி இது இந்த ஃபினான்சஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஃபினான்ஸ் கமிஷன் கண்ட்ரோல் கீழே வருது, ஆர்டிகல் 243(y). ஸோ இவங்க வந்து ஜென்ரலாக 243(i) வந்து பஞ்சாயத்ராஜ்க்கு, 243(y) வந்து முனிசிபாலிட்டிஸ்க்கு. ஸோ இதை பற்றி ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து கவர்னருக்கு வந்து போகுது. நெக்ஸ்ட்டு எலெக்ஷன்ஸ், எலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தா ஆர்டிகல் 243 சரி. ஸோ இது ஜென்ரலாக வந்து இந்த ஆர்டிக்கல் தான் மெயினாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், ஆர்டிக்கல் 243(a). ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ஸ் வந்து இவங்களுக்கான எலக்டோரல் ரோல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஆடிட் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் வந்து 243(z)ல வந்து வருது. நெக்ஸ்ட் இதில் வந்து 243(z)(d), டி ஃபார் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க, மாவட்ட திட்ட மிடல் குழு. ஸோ இவங்க தான் இதுக்கான அந்த திட்டத்தை தான் பிளான் பண்ணி எல்லாமே வந்து தரது. நெக்ஸ்ட் வந்து 243(z)(e), இ வந்து மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டி. ஸோ இவங்களும் ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ்க்கு தான் அதுக்கான டெவலப்மெண்ட் பிளான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தருவாங்க. நெக்ஸ்ட் 243(z)(f), இக்கு அப்புறம் எஃப், எக்ஸிஸ்டிங் லாஸ், முனிசிபாலிட்டிஸ் எல்லாமே வந்து ஏற்கனவே இருக்கிற லா எல்லாமே வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் அர்பன் கவர்மெண்ட் இது ஜென்ரலாக வந்து தெரிஞ்சுக்கோங்க, முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி, டவுன் ஏரியா கமிட்டி, கண்டான்மெண்ட் போர்ட், டவுன்ஷிப் போர்ட்ரஸ், ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சின்னு இந்த மாதிரி 8 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஸோ முனிசிபல் கார்பரேஷன், மாநகராட்சி, முனிசிபாலிட்டி நகராட்சி, நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி, அறிவிக்கப்பட்ட பகுதிக்குழு, டவுன் ஏரியா கமிட்டி, கண்டான்மெண்ட் வாரியம், டவுன்ஷிப், போர்ட் ட்ரஸ்ட், சிறப்பு நோக்கம் நிறுவனம். ஸோ முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபல் கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பிக் சிட்டிஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான் 3 லாக் பாப்புலேஷன் மேலே இருந்தால் அங்கே வந்து முனிசிபல் கார்பரேஷன்ன்றது கொண்டு வராங்க. ஸோ இதுக்கான சட்டம் எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் வந்து பண்ணும். இன்கேஸ் யூனியன் டெரிட்டரிஸில் இந்த முனிசிபல் கார்பரேஷன் கொண்டு வரணும்னா பார்லிமெண்ட் அதுக்கான ஆக்டை வந்து பாஸ் பண்ணுது. ஸோ இதனோட ஹெட்டாக வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மேயர் தான். ஆனாலும் இதில் வந்து 3 ஆர்கன் வந்து பிரிக்கிறாங்க, கவுன்சில், ஸ்டாண்டிங் கமிட்டி அண்டு கமிஷனர்னு பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு முனிசிபாலிட்டி, இதை பொறுத்த வரைக்கும் ஸ்மாலர் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ், ஸ்மாலர் ஏரியாஸ் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இதுலேயும் கவுன்சில், ஸ்டாண்டிங் கமிட்டி, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க. ஸோ எப்படி முனிசிபல் கார்பரேஷனுக்கு மேயர் ஹெட்டோ, அதே மாதிரி இதுக்கு ஹெட்டு வந்து சேர்பர்சன். நான் ஆல்ரெடி சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி, அறிவிக்கப்பட்ட பகுதிக்குழு. இது வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ஏரியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு முனிசிபாலிட்டி ஸ்டேட்டஸ்க்கு வருதுன்னா அதை வந்து நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி, ஸ்டேட் கவர்மெண்ட் கெசட்டில் அதை பற்றி நோட்டிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது ஃபுல்லாக வந்து
நாமினேட்டட் பாடியாக தான், நியமன அமைப்பாக இது வந்து செயல்படுது. நெக்ஸ்ட்டு டவுன் ஏரியா கமிட்டி. இது வந்து ஒரு சின்ன டவுனுக்கு இந்த டவுன் ஏரியா கமிட்டின்றது வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் வருது. நெக்ஸ்ட்டு கண்டான்மெண்ட் போர்டுன்னு ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு சிவிலியன் பாப்புலேஷன் மேலே மெயினாக இந்த மிலிட்ரி பீப்புள் இவங்கெல்லாம் இருக்கிற இடத்த வந்து கண்டான்மெண்ட் போர்டு. இதுக்கான ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 2006 ரீசெண்டாக பாஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து 1924 பார்த்தோம், அது வந்து அந்த பிரிட்டிஷ் பீரியட் அப்படி தான். ஸோ இது வந்து யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அவங்க கண்ட்ரோலில் தான் வருது. நெக்ஸ்ட் டவுன்ஷிப். டவுன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இந்த பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அதாவது ONGC இந்த மாதிரி ஏரியாஸில் ஒர்க் பண்ணுற அந்த பீப்புளுக்காக கவர் பண்ணுறதா இந்த டவுன்ஷிப்ன்றது. ஸோ இது வந்து இந்த பியூரோக்ராட் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் கவர் பண்ணி இந்த டவுன்ஷிப்ன்ற இடத்த வந்து அங்கீகாரம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு போர்ட் ட்ரஸ்ட். இது வந்து இந்த கடல் சார்ந்த பகுதியில் வரவங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி. இது வந்து சில இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்காகவே இந்த ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி என்ற இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து தன்னாட்சி அமைப்பாக வந்து செயல்படுறாங்க. ஸோ இதுதான் ஓவரால் ஓரளவுக்கு ப்ரிலிம்ஸ் பேஸ்ட் அண்ட் மெயின்ஸ் பேஸ்டாக வந்து நான் சில இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். ஓரளவுக்கு இந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ.